வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 செப்டம்பர் 26 வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு ஏற்கனவே ஆந்திர பிரதேசம் வழியாக கரைகடந்த காற்றழுத்த தாழ்வுநிலை செயலிழந்து காற்று சுழற்சியாக மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் மத்திய பிரதேசம் இடைப்பட்ட பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக மகாராஷ்டிரா கடலோர பகுதிகளில் மும்பை உட்பட வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. குஜராத்தின் கடலோர பகுதிகளுக்கும் கனமழை பொழிவு. இந்த நிகழ்வால் தமிழ்நாட்டிற்கு மழை விலகியது. இருந்த போதிலும் தமிழ்நாட்டிலே வெப்ப சலனம் காரணமாக மாலை இரவு இடிமழை பொழிவு தொடரும். நேற்றைக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல மழை பொழிவு பொழிந்த நிலையில் இன்றைக்கு தாமதமாக தொடங்கினாலும் மழை பொழிவு இன்றைக்கும் சென்னை உள்ளிட்ட வடகடலோர பகுதிகளுக்கு உறுதியாக உண்டு. இன்றைய மழை பொழிவு ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோர பகுதிகளில் இரவிலே தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை ஈரோடு மாவட்டம் தாண்டி சேலம் மாவட்டத்தில் இருகாற்று இணைய உறுதியான வாய்ப்பு தென்படுகிறது. சேலம் மாவட்டத்தோட கிழக்கு பகுதியில் கண்டிப்பாக சேலம், ஏற்காடு, ஆத்தூர், வாழப்பாடி, சின்ன சேலம் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் தம்மம்பட்டி உள்ளிட்ட பகுதிகள் மழை பொழிவு தொடங்கி பிறகு அந்த மழை பொழிவு கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளுக்கும் தருமபுரி மாவட்டத்தோட கல்வராயன் மலைப்பகுதி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் போன்ற பகுதிகளுக்கும், அப்படியே கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகளுக்கும், கடலூர் மாவட்டம் வடக்கு பகுதி பண்ருட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், புதுச்சேரி, செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு படிப்படியாக எட்டி பிடிக்கும். இருகாற்று இணைவு மேற்கு கிழக்கு காற்று சேலம்ல தொடங்கும், பிறகு படிப்படியாக கிழக்கு நோக்கி முன்னேறி வந்து இருகாற்று இணைவு வடகடலோரத்தில் அதிகாலை 3 மணி அளவில் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னிரவில் உள் மாவட்டம் சேலத்தில் தொடங்கும் மழை, நள்ளிரவில் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கும், நள்ளிரவுக்கு பின் அதிகாலையில் வட கடலோர பகுதிகளுக்கும் கண்டிப்பாக மழை பொழிவு கொடுக்கும். 3 மணியிலிருந்து அதிகாலை காலை 7 மணி வரைக்கும் கூட, அதிகாலை காலை 6 மணி வரைக்கும் உறுதியாக தெரிகிறது, 7 மணி வரைக்கும் கூட கடலோர பகுதிகளில், வடகடலோரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளில், புதுச்சேரியை ஒட்டிய பகுதிகளெல்லாம் காலை 7 மணி வரைக்கும் கூட அந்த மழை பொழிவு நாளை அதிகாலை மழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது இன்றைய வானிலை அறிக்கை. நாளை நீண்ட காலமாகவே, கிட்டத்தட்ட 1 மாத காலமாகவே, செப்டம்பர் 28 வளிமண்டல சுழற்சி மழை, செப்டம்பர் 28 மழை என்று சொல்லிக்கொண்டே இருந்தோம். கடந்த 3 நாட்களாக ஒரு நாள் முன்கூட்டியே 27ஆம் தேதி வரும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் நாளை செப்டம்பர் 27 வெள்ளிக்கிழமை மாலை இரவில் சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட உள்பகுதிகளில் தொடங்கும் மழை, பிறகு திருச்சி மாவட்ட தெற்கு பகுதிக்கு வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால், அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மாவட்டத்திற்கும், அதனை தொடர்ந்து விழுப்புரம், கள்ளக்குறிச்சி அப்படியே சென்னை வரைக்கும் நாளையும் மழை இருக்கிறது. இன்றைய மழை கடலூருக்கு வடக்கே, நாளைய மழை ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் வரை, நாளைய மறுதினம் 28ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு கொடுக்கும். 28ஆம் தேதியிலிருந்து நாம் எதிர்பார்த்தோம், 27ஆம் தேதியே டெல்டாவுக்கு தொடங்கி இருக்கிறது. மாலை இரவு மழை பொழிவாக இருக்கும், ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும். 27ஆம் தேதி ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் 28ஆம் தேதி பொழியும். 28ஆம் தேதி ஒருவேளை ஒரு சில இடங்களில் ஒதுக்கி இருந்தால் 29ஆம் தேதி உறுதியாக பொழியும். 30ஆம் தேதிக்குள் அனைத்து பகுதிகளுக்கும் பொழிய சாதகம் தெரிகிறது. இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவு கொடுக்கும்.
அதாவது நீண்ட இடைவெளிக்கு பிறகு டெல்டாவிலும் தென் மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் மழை பொழிவு தொடங்க இருக்கிற காரணத்தினால மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். கண்டிப்பாக இடியோட தாக்கம் கூடுதலாக இருக்கும் நாளைய மாலை இரவு மழை பொழிவில். அதாவது 27, 28, 29 மழையில இடிமின்னல் கூடுதலாக இருக்கும். அதோடு வெப்பசலனத்துடன் மழை வெப்பசலன மழை பொழிவு வளிமண்டல சுழற்சி காரணமாக பெய்ய போகிறது என்பதனால நீண்ட இடைவெளிக்கு பிறகு பெய்கிற காரணத்தினால மேற்கிலிருந்து தரைக்காற்று மழைக்கு முன்பு சற்று வலுவாக இருக்கும். அதாவது மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு காற்று வரும், பிறகு காற்று ஓய்ந்து இடிமின்னல் மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த மழைப்பொழிவு தான் நாளையிலிருந்து தொடங்கி இருக்கிறது. 27ஆம் தேதி டெல்டாவில் தொடங்கி அதாவது ராமநாதபுரம் மற்றும் திருவள்ளூர் வரைக்கும் இடைப்பட்ட பகுதி டெல்டா உட்பட பெய்ய இருக்கிறது. நாளைய மறுநாள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்களில் தொடங்கி கடலோரம் வரைக்கும் கொடுக்கும். 29 கண்டிப்பாக உண்டு. 30 மற்றும் அக்டோபர் முதல் வாரத்திலேயும் நல்ல மழை பிடிப்பு கொடுக்க போகிறது. அக்டோபர் முதல் வார மழை இடிமின்னல் குறைவாகவும் மிதமான மழை பொழிவாகவும் அனைவருக்கும் கொடுக்கும். 6ஆம் தேதிக்கு பிறகு மழையோட தீவிரம் சற்று குறைவாக இருக்கும் என்று சொல்லியிருந்தோம். 6ஆம் தேதிக்கு பிறகும் மழை இருக்கும், ஆனால் குறைந்த நேரத்தில் மழை பொழிவு பெய்துவிட்டு போகும். அப்படிப்பட்ட வானிலையாக தெரிகிறது. ஆனால் வந்தால் பெய்துவிட்டு மிக வேகமாக விலகிவிடும் மழை பொழிவாக 9ஆம் தேதி வரை இருக்கும். 6லிருந்து 9 வரை தீவிரம் குறைவாக இருக்கும், ஆனால் வேகமாக வந்து வேகமாக விலகிவிடும் மழை பொழிவாக இருக்கும். கண்டிப்பாக 10ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழை பொழிவு கனமழை பொழிவாக இருக்கும். அக்டோபர் 10 வரக்கூடிய மழை வளிமண்டல சுழற்சி மழை. அக்டோபர் 10லிருந்து 14 வரை கனமழை பொழிவை பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மாலை இரவு நேரங்களில் தான் கொடுக்கும். அது அக்டோபர் 10 மழை 10ஆம் மதியமே தொடங்கலாம். மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் கொடுக்கலாம். ஆக அக்டோபர் 14ஆம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை காலம் என்பதனால தமிழ்நாட்டில் பெய்யக்கூடிய மழை பகலிலே வெயில் புழுக்கத்திற்கு பிறகு ஆங்காங்கே மாலை இரவில் தொடங்கும் மழை நள்ளிரவு அதிகாலை வரையும் ஒதுக்கி ஒதுக்கி மழை பொழிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. அக்டோபர் 17, 18 தேதிகளிலே வடகிழக்கு பருவமழை தொடங்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. முதல் நிகழ்வு 17ஆம் தேதி வட கடலோரம் மற்றும் தெற்கு ஆந்திராவை ஒட்டி ஒரு தாற்றடுத்த தாழ்வு பகுதி வந்து நல்ல மழை வடகிழக்கு பருவமழையை தொடக்கும் அக்டோபர் 17, 18 தேதிகளிலே. அக்டோபர் 25, 26, 27, 28 தேதிகளிலே சற்று தீவிரம் குறைந்து அடுத்த நிகழ்வு வந்து கொண்டிருக்கும். அக்டோபர் 31, 30 தேதிகளில் தீபாவளியை ஒட்டிய நாட்களில் அடுத்த நிகழ்வு வந்து பாதிப்பில்லாத ஒரு மழை பொழிவை தீபாவளி நாளில் கொடுத்து தீபாவளிக்கு பிறகுதான் மழை பொழிவு வலுப்பெறும். கண்டிப்பாக வடகடலோரம் சராசரிக்கு கூடுதல் மழை ++ என்பதில் மாற்றமில்லை. அடுத்த இடம் வடகடலோரத்திற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள், அடுத்த இடம் டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்கள், அடுத்த இடம் தென் மாவட்டங்கள், ஒட்டுமொத்த உள் மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை தான். அரபிக்கடல் காற்று மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும், வலுவான நிகழ்வு வரும் என்பதனால வடகிழக்கு மாநிலங்கள் முதல் அனைத்து கடலோர மாநிலங்களுக்கும் மழை பொழிவு கொடுக்கும். தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பான ஒரு வடகிழக்கு பருவமழை என்று ஏற்கனவே நீண்டகால அறிக்கையிலிருந்தே தொடர்ந்து மாற்றமில்லாமல் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதில் தொடர்ந்து அதே நிலைப்பாட்டில் இருக்கிறோம் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். மீண்டும் அறிவிக்கிறேன், இன்றைக்கு சேலத்தில் தொடங்கி திருவள்ளூர் வரை நள்ளிரவிலே வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள், அதிகாலையில் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகள் பொழுது விடியும் வரை மழை தொடரலாம். வடகடலோரத்தில் அதிகாலையில் தொடங்கும் மழை, நாளை டெல்டாவிற்கு விதைக்கும் விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் இருக்கலாம். கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் விதைப்பிற்கு தயாராகலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் 28லிருந்து இருக்கிறது என்பதை நீண்டகால அறிக்கையில் அறிவித்தபடி சரியாக மாற்றம் இல்லாமல் தொடங்கி இருக்கிறது என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன். மாலை இரவு மழை ஒதுக்கி ஒதுக்கி என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். நன்றி.